கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் இந்த நேரில் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் கண்களை மூடி ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, இயேசுவே, இந்த இக்கட்டு நாட்களிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயராக இருந்து அப்பா ஸ்தோத்திர பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக, கர்த்தருடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாள் வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னுடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி கிறிஸ்துவுக்களாக மகிழ செய்கிற கர்த்தர், இந்த நாளிலும் கூட இந்த போதனை இந்த ஜபம் நிகழ்ச்சியின் மூலமாக அப்பா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு விசு கூட எங்களை பலப்படுத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். அப்பா நடத்துகின்ற எங்கள் தலைமை போதரி கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய உள்ளங்களும் உயிர்ப்பிக்கப்படட்டும். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்களாக பலனடைய இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆறுதலாக இருக்கிறவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம், ஆறுதலை தேடி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தை தந்தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம், என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அதற்கேற்ற உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் எங்கள் பா தலைமை போதலை கொண்டு வெளிப்படுத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. முது வல்லமுள்ள கர்த்தரை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 783வது பாடல். கர்த்தரை என் முன்பில் வைத்ததால் நான் ஒருபோதும் அசைக்கப்படேன். ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 783வது பாடல். கர்த்தரை என் முன்பில் வைத்ததா நான் ஒரு போதும் அசைக்கப்படே. கர்த்தரை என் முன்பில் வைத்ததா நான் ஒரு போதும் அசைக்கப்படேன். அவர் என் வல பக்கம் இருப்பதால் ஒன்றுக்கும் நான் அஞ்சிடேன். அவர் என் வல பக்கம் இருப்பதால் ஒன்றுக்கும் நான் அஞ்சிடேன். ஆதலால் என் உள்ளமே சதா பூரிப்பாயிற்று, நீதம் நேசரைய துதித்திடுவேன். மகிமையில் அவரை கண்டு மகிழ்ந்திடுவேன், அல்லேலூயா பாடிடுவேன். மகிமையில் அவரை கண்டு மகிழ்ந்திடுவேன், அல்லேலூயா பாடிடுவேன். என் வெளிச்சம் ரட்சிப்பவரே, யாருக்கும் நான் பயப்படனே. என் வெளிச்சம் ரட்சிப்பவரே, யாருக்கும் நான் பயப்படனே. என் ஜீவனின் பலனானதால் நான் அவரில் மகிழ்ந்திடுவேன். என் ஜீவனின் பலனானதால் நான் அவரில் மகிழ்ந்திடுவேன். ஆதலால் என் உள்ளமே சதா பூரிப்பாயிற்று, நீதம் நேசரைய துதித்திடுவேன். மகிமையில் அவரை கண்டு மகிழ்ந்திடுவேன், அல்லேலூயா பாடிடுவேன். மகிமையில் அவரை கண்டு மகிழ்ந்திடுவேன், அல்லேலூயா பாடிடுவேன். எனக்கெதிராய் சேனை வந்தாலும் திட நம்பிக்கை அவரிடமே. எனக்கெதிராய் சேனை வந்தாலும் திட நம்பிக்கை அவரிடமே. அவர் மகிமையை பார்க்கும்படியாக ஆலயத்தில் நிலைத்திருப்பேன். அவர் மகிமையை பார்க்கும்படியாக ஆலயத்தில் நிலைத்திருப்பேன். ஆதலால் என் உள்ளமே
சதா பூரிப்பாயிற்றே நீதம் நேசரையே துதித்திடுவேன் மகிமையில்லாவரை கண்டு மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பாடிடுவேன் மகிமையில்லாவரை கண்டு மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பாடிடுவேன் கூடாரங்களில் என்னை மறைத்து கண்மலை மேல் உயர்த்திடுவார் கூடாரங்களில் என்னை மறைத்து கண்மலை மேல் உயர்த்திடுவார் பகைஞருக்கு மேலே உயர்ந்து நான் கீர்த்தனங்கள் பாடிடுவேன் பகைஞருக்கு மேலே உயர்ந்து நான் கீர்த்தனங்கள் பாடிடுவேன் ஆதலால் என் உள்ளமே சதா பூரிப்பாயிற்றே நீதம் நேசரையே துதித்திடுவேன் மகிமையில்லாவரை கண்டு மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பாடிடுவேன் மகிமையில்லாவரை கண்டு மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பாடிடுவேன் சுத்தரோடு கூட வாழவே கர்த்தர் மனதிறங்கினாரே சுத்தரோடு கூட வாழவே கர்த்தர் மனதிறங்கினாரே அவர் வருகையில் நித்திய காலமாய் அவரோடு மகிழ்ந்திடுவேன் அவர் வருகையில் நித்திய காலமாய் அவரோடு மகிழ்ந்திடுவேன் ஆதலால் என்னுள்ளமே சதா பூரிப்பாயிற்றே நீதம் நேசரையே துதித்திடுவேன் மகிமையில்லாவரை கண்டு மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பாடிடுவேன் மகிமையில்லாவரை கண்டு மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பாடி Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, அப்படியே நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஹாலலூயா. இந்த நல்ல நேரத்திலே தெய்வ சமூகத்திலே ஹாலலூயா, அவர் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் பாதம் பணிந்து கொள்ளுகிறதான நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அப்பா முகு ஸ்தோத்திரம். அவரை ஆராதித்து அவர் பாதம் படிந்தவர்களாய் ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா. வல்லவரே மாறாதவரே மகிமை நிறைந்தவரே அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரோ ஹாலலூயா ஹாலலூயா ஸ்தோத்திரப்பா. பரலோக தேவனே ஸ்தோத்திரோ, ஆண்டவராகிய இயேசுவே ஸ்தோத்திரோ, தூயாவியானவரே ஸ்தோத்திரோ ஹாலலூயா 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 ஹாலலூயா. நாம மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் சேனை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே ஸ்தோத்திரம், உன்னதரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், பரலோக தேவனே ஸ்தோத்திரம், அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரப்பா. ஒரு பதல மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரி வல்லவரி. ஜெயம் தருகிறவரி, வெற்றி சிறந்தவரி, அப்படி உள்ள தினாலத்தில் இருந்து தேவனுடைய நாமத்தின மகிமைப்படுத்தினவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அற்புதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரத்திலிருந்து ஜெயம்பரோ பரணென்னை காக்க வல்லோர் பரத்திலிருந்து ஜெயம்பரோ பரணென்னை காக்க வல்லோ சேர்ந்து சொல்லுவோமா காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே பரத்திலிருந்து ஜெயம் வரோ பரணென்னை காக்க வல்லோ பரத்திலிருந்து ஜெயம் வரோ பரணென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா காத்திடுவா என்றுமே ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய் பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே பரத்திலிருந்து உதவிக்கரம் நீட்டுகிறவரே நாங்கள் தனிமைப்பட்ட நேரங்களிலே துன்பப்படுகிற நேரங்களிலே துக்கங்களில் இருக்கிற நேரங்களிலே பரத்திலிருந்து உதவி செய்கிறவரே ஆறுதல் படுத்துகிறவரே மினோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உங்கள் பாதம் பணிந்து கொள்ளுகிறோம் ஹல்லேலூயா 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 எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த உம்முடைய உன்னதமான நாமத்தை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா அப்பா உம்முடைய கிருபையை எங்களில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரம் இவ்வளோ நேரமாய் பாட ஆராதிக்க உங்கள் பாதம் பணிந்து கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அருளிய நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக மகிமைப்படுவீராக எங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே விசேஷமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கவும் இருக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசுங்க எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே அவைகளின்படி வாழவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உதவி செய்வீராக தேவனே நீர் பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை பொதுவருக்காக ஸ்தோத்திரம் உங்கள் கிருபை பெருகட்டும் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்
Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து யாக்கோபின் ஏணி என்கிறதை நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு கண்ட சொப்பனத்திலே அவனுக்கு காட்டப்பட்ட ஒரு ஏணி. அந்த ஏணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பல செய்திகளை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. ஆதியாம புஸ்தகம் 28 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று இன்னும் தொடர்ந்து பல ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இங்கே யாக்கோபுக்கு காட்டப்பட்ட சொப்பனத்திலே ஒரு ஏணி இருந்தது. அதனுடைய நுனி வானத்தை எட்டியிருந்தது. அது பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இணைக்கின்ற ஒரு ஏணி. ஏணியின் மேலே கர்த்தர் நின்றார். ஏணியின் கீழே யாக்கோபு படுத்திருக்கிறார். இந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார். ஏறி போகிறார்கள், இறங்கி வருகிறார்கள். இப்படி ஒரு காட்சி. இதிலே கர்த்தர் யாக்கோபோடு பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த யாக்கோபின் ஏணி காட்டுகிற மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த யாக்கோபின் ஏணி உயர்வை காட்டுகிறது. மனிதரை உயர்த்துகிற இயேசுவை காட்டுகிறது. இந்த யாக்கோபின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் பொழுதே ஏசாவுக்கு முந்தி வர வேண்டும் என்று போராடி குதிகாலை பிடித்து கொண்டவனாய் வந்தான். அப்படி தாயின் வயிற்றிலிருந்தே அவனுக்கு உயர வேண்டும், முந்த வேண்டும் என்கிற ஒரு போராட்டம் அவனுக்குள் இருந்தது. அது நல்ல போராட்டம். நல்ல வழியில் அதை மேற்கொண்டால் அது நல்ல போராட்டம். எல்லாருக்குமே உயர வேண்டும், வளர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் அல்லவா? அது இல்லாதவர்கள் சோம்பேறிகளாய் போய்விடுவார்களே. ஆகவே உயர வேண்டும், வளர வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் தேவை. அதுதான் யாக்கோபுக்குள்ளும் இருந்தது. ஆனால் அந்த உயர்வதற்காக தவறான வழிகளை தெரிந்து கொள்வது தான் தவறான விஷயம். இப்பொழுது இவன் அந்த உயர வேண்டும் என்ற ஆசை பிறப்பிலிருந்தே இருக்கிறது. ஒரு முறை இவன் பயிற்றங்கூழ் காய்த்து கொண்டிருந்த பொழுது ஏசா என்கிற அவனுடைய அண்ணன் வருகிறான். அவன் களைத்து வேட்டையாடி களைத்து வரும்பொழுது இவனுக்கு இவனிடத்துல அந்த கூழ்ல கொஞ்சம் தா அப்படின்னு கேட்கிறான். இந்த யாக்கோபுடைய உள்ளமெல்லாம் எப்பொழுதும் உயரணும், உயரணும். சிரேஷ்ட புத்திரபாக அவனுக்கு போயிருச்சே, அவன் மூத்தவனா முந்தி வெளிப்பட்டுட்டானே, இதுதான் நிறைந்திருந்தது. அவனுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. வேட்டையாடணும், கிடைத்தா புசிக்கணும், கண்டதை புசிக்கணும். இப்போ இதை கண்டுட்டான். பயிற்றங்கூழ சோப்பா இருக்கு, நல்லா இருக்கு, ஒன்று குடிக்கணும். இதுதான் அவனுடைய ஏசாவுடைய எண்ணங்கள். யாக்கோபு எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கிறான், உயரணும், வளரணும். இந்த ஏசா வந்து களைத்திருக்கிறேன், இழைத்திருக்கிறேன், கொஞ்சம் அந்த கூழை குடிக்கத்தா அப்படி சொன்னோடனே உடனே பட்டுன்னு அவன் சொல்றான், யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு எழுதி கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு, கூழை கொடுக்குறேன். சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? இந்த ஒரு கப்பு பயிட்டம் கூழ் என்ன? யாக்கோபு பாருங்க, டக்கென்று அவன் அதை பேசவும், இந்த ஏசா விலையேற பெற்றது எது, தீழ்ப்பானது எது, அப்ப சிந்தனையே இல்லாம இப்ப இந்த கூழை குடிக்காட்டா நான் செத்துருவேன். இப்ப நான் செத்தா எனக்கு சிரேஷ்டபுத்திர பாகம் இருந்து என்னத்துக்கு? நீயே வச்சுக்க, இப்ப எனக்கு கூழ் தான் வேணும். இப்படி ஒரு தவறான முடிவெடுத்தான். யாக்கோபு அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உயர்ந்தான். அப்புறம் அப்பாவுடைய ஆசீர்வாதம்,
அம்மா மூலமாக அது யாக்கோபு கைக்கு வந்தது. சரி, அதையும் போய் பயன்படுத்தி கொண்டான். அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று உயர்ந்தான். இப்போ உயர முடியலையே, ரெண்டு பேரும் ஒரே கர்ப்பத்தில் பிறந்து பிறந்தாலும் இவன் ஏசா முன்னால் வெளிப்பட்டுட்டான், அதனால் அவன் முந்தினவனாக மாறிட்டானே, நான் பிந்தினவன் ஆயிட்டனே என்று நினைத்த இதெல்லாம் இவனுக்கு மாறிடுச்சு. யாக்கோபுக்கு இவன் முந்தினவனாக வந்தாச்சு, ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாயிருச்சு. ஆனால் அன்றைக்கு ராத்திரி கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அதே நிலைமை தான் யாக்கோபுக்கு வந்துச்சு. அண்ணனுடைய கோபம் பற்றி எரிய, தாயாருக்கு பயம் பற்றி எரிய, எப்படியும் அப்பா அம்மாவும் சேர்ந்து யாக்கோபை மாமா வீட்டுக்கு போயிருப்பா. இப்போ உயர்ந்தான், அன்னைக்கு ராத்திரி தரையிலே படுத்து கிடக்கிறான், வழியிலே படுத்து கிடக்கிறான், எதுவுமே இல்லை. பிறந்து வளர்ந்த வீடு அவனை கைவிட்டு விட்டது. அப்பா அம்மா போன்னு சொல்லிட்டாங்க, அண்ணனுடைய கோபம் பற்றி எரிகிறது, கொலைபாதகமும் நடக்கும், அப்படி கோபம் அண்ணனுக்கு. அம்மா அவ்வளவு காலம் யாக்கோபுக்கு ஆதரவானவர்கள், ஆனா அவங்களும் இப்போ யாக்கோபு உயிரை காப்பாற்றணும்னா அவன் போய்தான் ஆகணும். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே இவன் இப்பொழுது வந்து தரையிலே படுத்திருக்கிறான். அந்த மாமனாரை பற்றி தெரியவே தெரியாது, பார்த்துருக்க மாட்டான். அந்த அங்க போய் நான் என்ன பண்ண போறேன், எல்லா கனவுகளும் தகர்ந்தன, இதுவரைக்கும் வந்த உயர்வுகள் எல்லாம் உடைந்தன, இனி அவன் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு விட்டான். அப்படி வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே அவன் படுத்திருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனம் ஏணி சொப்பனம். சிலருக்கு பாம்பு சொப்பனம் அடிக்கடி வரும், சிலருக்கு ஒரு கருத்த உருவம், கருத்த உருவம் சொப்பனத்தில் அடிக்கடி வரும், பயந்தே சாவார்கள். இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு கிடைச்ச சொப்பனம் சரியான ரைட் டைம்ல ஒரு அழகான சொப்பனம், ஏணி. அது சாதாரணமான ஏணியா? உங்க வீட்டு எங்க வீட்டு ஏணியா? இது பரலோகம் வரைக்கும் தொடக்கூடிய ஏணி. அப்ப இவனுடைய உள்ளத்திலே உயரணும் உயரணும், இன்னைக்கு எல்லாம் தகர்ந்து போச்சு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் காட்டுறாரு, இன்னும் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. அதான் ஏணியை காட்டின, அது வானபரியந்தம் உயர், ஒருவனால் கிட்ட நெருங்க முடியாத உயர். உயர்த்துகிற மனிதரை உயர்த்துகிற இயேசுவை இந்த ஏணி காட்டுகிற. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உடைந்து தகர்ந்து போயிருக்கிறீர்களா? எவ்வளவோ கனவுகளோடு, எவ்வளவோ திட்டங்களோடு என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினேன், தொழில் வேலையை கட்டி எழுப்பினேன், பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினேன், சொத்து சுகங்களை கட்டி எழுப்பினேன், ஆனா இன்னைக்கு எல்லாமே போச்சு, எல்லாம் ஃபுல் லாக்டவுன், என் வாழ்க்கையும் லாக்டவுன். ரொம்ப சங்கடத்தோடு சிலர் இருக்கலாம் இன்றைக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க, யாக்கோபுக்கு அவன் எடுத்த முயற்சிக்கெல்லாம் லாக்டவுன் அன்னைக்கு. ஆனா அன்னையிலிருந்து தான் ஒரு புதிய பில்டிங் அப்பே ஆரம்பம். இவன் பிரயாசப்பட்டு உயர்ந்தது, இன்றைக்கு அவனை தரையிலே படுக்க வச்சுட்டு. ஆனா இனி கர்த்தர் அவனுக்கு ஒரு ஏணியை வைக்கிறார். கர்த்தரால் வரப்போகிற உயர், அது தடுக்க எந்த மனுஷனாலும் முடியாது. லாபான் கூட கொஞ்சம் தடுத்தெல்லாம் பார்த்தான், 10 முறை சம்பளத்தை குறைச்சு பார்த்தான், இவனுக்கு வச்ச ஏணியில இவன் ஏறிட்டே தான் இருந்தான், ஒருத்தனால இவனை தடுத்து நிறுத்தவே முடியல. அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, மனிதரை உயர்த்துகின்ற ஏணி இந்த இயேசு கிறிஸ்து, அதுதான் இது முதலாவது நான் சொல்ல வருகிற விஷயம். யாக்கோபின் ஏணி மனிதனை உயர்த்துகிற இயேசுவை காட்டுகிறது. வானபரியந்தம் உன்னை உயர்த்த என்னால முடியும். 2 வசனங்களை சொல்லுகிறேன். யாக்கோபின் நிருபம் 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், அதற்கு நாம் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. நீங்க உங்களை உயர்த்தாதீங்க, நீங்க தாழ்மைப்படுங்க, அப்ப கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். இதுதான் ஒரு சிம்பிள் சீக்ரெட் ஃபார் சக்சஸ். நீங்க உயர்த்தப்படணும்னா நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும்.
கர்த்தருக்கு முன்பாக ஒரு திறந்த உள்ளத்தோட நிக்கணும், உண்மை உள்ள உள்ளத்தோட நிக்கணும். இல்லாததை இருக்கிறத மாதிரி பில்டப் காட்டக்கூடாது கர்த்தருக்கு முன்னால. அவருக்கு உன் உள்ளிந்திரியமே தெரியும், அந்தரங்கமே தெரியும். அவர்கிட்ட போய் ஏதோ பெரிய நீ விசுவாச வீரனை போலையும் ஜப வீரனை போலையும் அதுக்கு அந்த பக்கம் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரியும் நீ ஆண்டவருக்கு முன்னால காட்டக்கூடாது, ஆண்டவுடைய சமூகத்தில் காட்டக்கூடாது, தாழ்மையா இருக்கணும். அதனால மனுஷனுக்கு முன்னால போய் பந்தா காட்டலாம்னா அதுவும் வேண்டாம். எங்கேயுமே நம்ம வந்து ஷோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இருக்கிறது தானா வெளிப்படும். அது எந்த மனுஷனுக்கும் உள்ள எது இருக்கோ அது தானா வெளிப்படும். அதை நீங்க ஷோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். எந்த ஒரு உயர்வு வந்ததோ அல்லது ஒரு நன்மை உங்க மூலம் நடந்துச்சோ உடனே ஆண்டவர்கிட்ட போய் தாழ்த்தணும். கையில கொஞ்சம் காசு கிடைச்சா உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனசுக்குள்ள உடனே ஒரு ஸ்தோத்திரம் வரணும், தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஒரு பெரிய திறமையில ஒரு பெரிய ஜெயம் பெற்று ஒரு பதக்கம் வந்துருச்சா, விருது கிடைச்சிருச்சா, வாங்கின உடனே உங்க திறமையை நினைக்க கூடாது, இந்த திறமையை தந்த தேவனை நினைக்கணும். இப்படியே தாழ்மைப்படணும். ஊழிய பாதையிலும் அப்படிதான், ஒரு சின்ன பிரயோஜனம் உண்டானாலும் உடனே நினைக்கணும் தேவனால் வந்தது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உங்க கிருபையினால கிடைத்தது என்கிற அந்த சிந்தையும் அந்த பேச்சும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். தாழ்மைப்படுங்கள் கர்த்தருக்கு முன்பாக, ஜெபத்துல தாழ்மைப்படுங்கள். இப்படி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இரண்டாவது 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் இப்பொழுது அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். தாழ்மைப்படணும், அடுத்தது அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். அந்த கையை மிஞ்சி போகக்கூடாது. நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஆத்திரங்கள், யாரோ தூண்டி விடுகிறது, இதெல்லாம் கர்த்தர் நம்ம நடத்துகிற அந்த கையை விட்டு மிஞ்சி போக வைக்கும். அந்த இடத்துல நம்ம கவனமா இருந்து யார் சொன்னாலும், என்ன ஆசை வந்தாலும், என்ன அவசரம் ஆத்திரம் இருந்தாலும் ஆண்டவருடைய கையை மிஞ்சி போயிடக்கூடாது. அவர் என்னை நடத்துகிறார், என்னுடைய பரம மேய்ப்பன், அந்த மேய்ப்பனுடைய கோலுக்கு வெளியே நான் போகக்கூடாது, அவருடைய கைக்கு கையை விட்டு நான் விலகக்கூடாது. சில வேளை அவருடைய கை பாரமா இருக்கும், அப்படியே நம்மை அமுக்கி வைப்பார், அப்படியே இருக்கணும். அந்த கை தான் நம்ம உயர்த்து. அது வரைக்கும் நம்ம மேல் அவருடைய கையை வைத்து நம்ம திருத்த வேண்டிய இடத்துல திருத்தி, பக்குவப்படுத்த வேண்டிய இடத்துல பக்குவப்படுத்தி அந்த கிரியைகளை செய்வார். குயவன் மண்பாண்டத்தை வனையும் பொழுது கை எப்படி இருக்கு, அவன் கை அது மேல பாரமா இருக்கு. அதுவும் சில நல்ல ஃபேன்சியான அழகான அந்த வடிவங்களை கொண்டு வரணும்னா அப்படியே விரலை வச்சு அழுத்தி விடுவாப்புல, அது அப்படியே அந்த இதில் சுத்தி வரும்போது ரொம்ப அழுத்தி விடுவார், வேதனையா இருக்கும். ஆனால் அந்த வேதனை நடுவிலே தான் ஒரு அழகான வடிவம் வருது. அதே மாதிரி கர்த்தர் பரமகுயவன் நம்மை உருவாக்குற வேளை அவருடைய கை நம்ம மேல பாரமா இருக்கு, அப்படியே இருக்கணும், கீழ்ப்படியணும், அர்ப்பணிக்கணும், விட்டு கொடுக்கணும், தேவ சித்தத்துக்கே நம்மளை அர்ப்பணித்திருக்கணும். அப்புறம் அதை முடிச்சவன அந்த குயவன் தான் அந்த பாத்திரத்தை அழகா கையில் எடுப்பார், எடுத்து எவ்வளவு விலையிறப்பெற்ற பாத்திரம் என்று சந்தோஷப்பட்டு அதை பயன்படுத்துவார். அதே மாதிரி நம்முடைய தேவனும் நம்மை சில வேளை அவருடைய கையை நம்ம மேல பாரமா வச்சு நம்மளை உருவாக்கி அப்புறம் நம்மளை உயர்த்தி பயன்படுத்துவார். அந்த கை தான் நம்மை உயர்த்தும். ஆகவே ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். எனவே முதலாவது மனிதரை உயர்த்துகின்ற ஏணியாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யாக்கோபின் ஏணி நமக்கு காட்டுது. ரெண்டாவது இந்த ஏணி பூமியிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கு, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கின்ற ஏணியாகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஏணி ரெண்டாவது நமக்கு காட்டுறது இந்த ஏணி எப்படி வானத்தும் பூமியும் இணைத்து கொண்டிருந்ததோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 1:9-10, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று
தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு ரகசியம் பலகாலமாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஒன்றாய் கூட்டப்படணும், அதுக்கு ஒரு இணைப்பு வேணும். அதான் காலங்கள் நிறைவேறின வேளையில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுறதுக்கு, சிலுவையின் மூலமாக இணைக்கப்படுறதுக்கு தேவன் கிரியேட் செய்தார். இப்போ இந்த ஏணி நமக்கு என்ன காட்டுதுன்னா, நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறது. இயேசு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், அப்பவுமே ஒரு இணைப்பு வந்தாச்சு, ஒரு இணைப்பு வந்தாச்சு. ஒரு வெளிநாட்டு அதிபர் அல்லது பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றார், அவர் வந்து இந்தியாவில் ஒரு டூர் பண்றார், இந்தியாவில் உள்ள லீடர்ஸை சந்திக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு உறவு மலர்கிறது, ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்படும், தொடர்பு பலப்படுத்தப்படுகிறது. பரலோகத்திலிருந்து தேவகுமாரன் இயேசுவே இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இல்லாத ஒரு விசேஷமான தொடர்பு இணைப்பு அங்கே உண்டாயிற்று. அங்கே அவர் சிலுவையிலே மரித்து இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையூறாக இருக்கக்கூடிய பாவம் அதை மாற்றி, சாத்தானுடைய கிரியைகள் அதை அகற்றி அழகாக அந்த இணைப்பை சரிப்படுத்தி வைத்தார். ஆதாமிலே இழந்த அந்த இணைப்பை பிந்தின ஆதாமாய் வந்த இயேசு கிறிஸ்து அழகாய் இணைத்து வைத்தார். எனவே பரலோகமும் பூலோகமும் இணைகின்ற அனுபவம், தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தார், அவருடைய இரத்தத்தினாலே மனுஷகுமாரர்களாயிருக்கிற நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றி நம்மை ஒரு நாள் அங்கே கொண்டு போக போறார். அப்போ அவர் வந்து அடுத்தது நம்மையும் அங்கு கொண்டு போறதுக்கு எல்லாம் ஒழுங்கு செய்து இப்படி ஒரு பரஸ்பரம் அழகான ஒரு இணைப்பை ஆண்டவர் இயேசு உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக அதே காரியத்திலே 2 கொரிந்தியர் 5:18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார். பரலோகம் பூலோகம் இணைக்கப்படுதுன்னு அர்த்தம் என்ன? பரலோகத்தில் உள்ள தேவனும் பூலோகத்தில் உள்ள மனிதர்களும் இணைக்கப்படுகிறது, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பரலோகம் என்பது ஒரு இடம், பூலோகம் என்பது ஒரு இடம். பரலோகம் தேவன் வாழும் இடம், பூலோகம் மனிதன் வாழும் இடம். இந்த ரெண்டுக்கும் இணைப்பு வருதுன்னா முக்கியமான அம்சம் என்னன்னா, பூமியில் வாழ்கின்ற மனிதன் பரலோகில் உள்ள தேவனோடு ஐக்கியம் கொள்வது, இணைக்கப்படுவது. இதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை சிலுவையிலே நிறைவேற்றினார். சண்டை போட்டவங்களை திரும்ப ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். Romans 5:16 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நாமெல்லாம் சாத்தானுக்கு செவி கொடுத்து தேவனை விட்டு விலகி தேவன் சத்துருக்களாக போயிட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சத்துருக்களாக இருந்த நம்மை தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றி ஒப்புரவை உண்டு பண்ணி விட்டார். அப்படியாக இந்த அழகான இணைப்பு நடந்தது. இந்த இணைப்பினுடைய முழு நோக்கம் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு போறது அல்ல, ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காகவே உருவாக்கி அங்கே கொண்டு சென்று எக்காலமும் தேவனோடு வாசம் பண்ண வைக்கிறது. அதோட நிறைவேறுதல் இனிதான் வரப்போகிறது. வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுகிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். எனவே அந்த வெளிப்படுத்தல் 21:3 சொல்லப்பட்ட விஷயம், தேவனோடு மனுஷன் ஒன்று கூடி தேவன் மனுஷனுடைய நடுவில் தங்கி ஒன்றாயிருப்பது சீக்கிரம் நடக்க போறோம். இயேசுவின் வருகையிலே அதன் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு இணைப்பை தருகிற ஏணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இனி மூன்றாவதாக அந்த யாக்கோபு கண்ட ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார். மேலே கர்த்தர் நின்றார், அங்கிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், தேவதூதர்கள் ஏறுகிறார். இந்த ஒரு அழகான காட்சியையும் யாக்கோபு பார்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யோவான் 1:51, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இயேசு சொல்றாரு, அவர் பூமியில நின்றுட்டு சொல்றாரு, மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் பார்ப்பீர்கள். யாக்கோபு கண்ட சொப்பனத்திலே கர்த்தர் வானத்தில் நிற்கிறார், அங்கிருந்து தேவதூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதையும் அவன் பார்த்தான். அப்படி கர்த்தர் இருக்கிற இடத்திலிருந்து தேவதூதர்கள் போக்குவரத்தாய் இருக்கிறார்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா நிற்கும் போது இங்கிருந்து பரலோகத்துக்கு ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பல்லவத்தில் இருக்கும்போது அங்கிருந்து மனுஷனிடத்தில் இறங்குறதும் ஏறுகிறதுமா இருக்கிறாங்க. ரெண்டு காரியங்களை பார்க்கும்போது இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இணைப்பிலே தேவ தூதர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அநேகம் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார். ஸோ நமக்கும் தேவனுக்கும் உள்ள இந்த உறவிலே தேவ தூதர்களுடைய பணிவிடை ரொம்ப முக்கியம். நான் சில காரியங்களை வசனங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவன் எவ்வளவு காரியங்களை அந்த தூதர்களை கொண்டு செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து தைரியப்பட முடியும், விசுவாசத்திலே பலப்பட முடியும். முதலாவது, இறங்கும் தூதர்கள். தேவனிடத்திலிருந்து மனுஷனிடத்தில் இறங்கி வரக்கூடிய தூதர்கள், அதாவது இறங்கும் தூதர்கள், ஏறும் தூதர்கள்னு தனி இல்லை. ஒரு காரியத்துக்காக இறங்குவார்கள், பிறகு ஏறி போவார்கள். ஆனால் அவர்கள் இறங்கி வரும்பொழுது நடக்கிற சம்பவங்களை முதல்ல நான் பட்டியலிட விரும்புகிறேன். அவள் இறங்கி வர்றது எதற்காக என்று கேட்டால், முதலாவது பாதுகாத்தல் மற்றும் விடுவித்தல். மனிதனை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக இறங்கி வருகிறார்கள், விடுவிக்கிறதுக்காக இறங்கி வருகிறார்கள். சங்கீதம் 91:11-12, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதையிலே, வழியிலே, பயணங்களிலே, போக்குவரத்துகளிலே நம்முடைய பாதம் கல்லில் இடராமல், நாம் விழுந்து விடாமல், விபத்துகள், ஆபத்துகள், நாசமோசங்கள் நம்மை அணுகாமல் பத்திரமாக பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களை சுற்றி எதிர்ப்பாளர்கள் வரும்பொழுது, பிசாசின் கூட்டங்கள் வரும்பொழுது, மந்திரவாத கிரியைகளினால் பொல்லாத ஆவிகள் தாக்க வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்குவார். ஒரு விஐபி வரும்பொழுது அவரை சுற்றிலும் அவருடைய அந்த மெய்க்காப்பாளர்கள் கண்ணையும் வச்சுட்டு அவளை சுற்றி நிற்கிறாங்க பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்னா அது ரொம்ப விஷுவலாக தெரியும். அவர் வரும்போதே சிப்பால மேடையில் பேசியிருந்தானா, மேடையிலேயே நாலு பக்கம் நிற்பார்கள். அப்படி சூழ நிற்கிறார்கள், கேரிசன் பண்ணுகிறார்கள், அவரை சூழ நின்று பாதுகாக்கிறது. அதே மாதிரி தேவ பிள்ளைக்கு தேவ தூதர்கள் சூழ நின்று, கர்த்தருடைய தூதன் சூளப்பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். இதெல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாக்கியங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாம வரும்பொழுது தேவனுக்கும் கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவிலே நாம வரும்பொழுது நமக்கு பரலோகம் தரக்கூடிய பாதுகாப்பு. தானியேல் 6:22 பார்க்கிறோம், தானியேலை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் என்ன செஞ்சார், அடைத்தார், பாதுகாத்தார். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம், லோத்து குடும்பத்தை ரெண்டு தூதர்கள் சென்று
அந்த அக்கினியும் கந்தகம் இறங்கி நடக்க போகிற அழிவில் இருந்து அவர் பாதுகாத்து விட்டார்கள், காப்பாற்றி விட்டார்கள். அப்போஸ்தலர் 5:19 பொதுவான சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலர்களை தூதன் விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்தான். அப்போஸ்தலர் 12 ஏரோதின் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுருவை கர்த்தருடைய தூதன் நடுராத்திரியிலே வெளியே கொண்டு வந்தான். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிளில் தூதர்களுடைய பாதுகாக்கும் பணிகளை, விடுவிக்கும் பணிகளை நமக்கு அறிவிக்கிறது. இன்று என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய உறவில் வந்த நாள் முதல் உங்களுக்கு இந்த பாதுகாவல் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய தூதர்கள் உங்களை சூழ நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் வாழ்வின் காரியங்களில் எல்லாம் பாதுகாவல் தருகிறார். துஷ்ட மிருகங்களுக்கு விலக்கி பாதுகாவல் தருகிறார், பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாவல் தருகிறார், ஆபத்து மோசங்கள் விபத்துகள் அணுகாதபடிக்கு பாதுகாவல் தருகிறார்கள். எனவே இந்த விசுவாசம் வேண்டும். உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறார்ன்னு சொன்னா, அவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயாச்சுன்னா கூட போலீஸ் போறார்கள். ஒரு பிரச்சனை உருவாகுது ஒரு இடத்துல, அந்த இடத்துல கலெக்டர் பார்வையிட போறாருன்னா தனியே போக மாட்டார், கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகும். பாருங்க, உலகத்திலே இப்படி இருக்கிறது என்றால் பரலோகம் எவ்வளவு அதிக கரிசனை உள்ளதா இருக்கும், பரலோகம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள படையை வைத்திருக்கிறது, சேனையை. அதனால நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தரோடு உள்ள உறவில் வந்த தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பாதுகாவலை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் சிக்கி கொண்டீங்கன்னா உங்களை அற்புதமா விடுவிக்கவும் அந்த தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த விஷயத்திலே தூதர்கள் செய்கிற அடுத்த வேலை, போஷிக்கிறார்கள். புரொட்டெக்டிங் மட்டுமல்ல, தே ஆர் ப்ரொவைடிங். போஷிக்கிற தூதர்கள், போஷிக்கிறதுக்காக அனுப்பப்படுகிற தூதர்கள். 1 Kings 19:5 எலியா ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். எலியா விழித்து பார்த்த பொழுது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். பார்த்தீங்களா, நல்ல அப்பம் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடை, அடையும் தண்ணீரும் தேவ தூதனால் கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்களுக்கு சில வேளை நம்மை போஷிக்கிற பணிவிடையும் கர்த்தர் கொடுக்கின்றார். ஆதியாகமம் 21:17 ஆகாரும் இஸ்மவேலும் தண்ணீர் இல்லாமல் நாவரண்டு சாக வேண்டிய நிலையிலே தேவ தூதனை கொண்டு கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். இப்படி பல வேளைகளில் நம்மை போஷிக்கிற வேலையும் இந்த தூதர்களை கொண்டு செய்கிறதை பைபிளில் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். 3. அடுத்ததாக, சத்துருக்களோடு யுத்தம் செய்கிறார்கள், எதிரிகளை அழிக்கிறார்கள். யுத்தம் நமக்கான ஒரு யுத்தம், தேவ பிள்ளைகளுக்கான யுத்தம். இதிலே தேவ தூதர்களுடைய செயல். நம்மளால யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. தேவ தூதர்களை தேவன் அனுப்பி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிறார், சாத்தான ஆவிகளோடு யுத்தம் பண்ணுகிறார், மனுஷர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். தேவ ஜனத்துக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறவர். யாத்ராகமம் 33:2 நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படக்கூடாது, உங்களுக்கு உங்க முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணின தேசத்தை உங்களுக்கு தரும்படி உங்களுக்கு முன்னே தூதனை அனுப்புவேன், அவன் போய் யுத்தம் பண்ணுவார். அப்பொழுது அங்க இருக்கிற ஆக்கிரமித்து குடியிருக்கிற ஜாதிகளை நீங்கள் துரத்தி நீங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்னொரு சம்பவம், 2 Kings 19:35 எசேக்கியா ராஜாவின் காலத்திலே எருசலேமை சனகரீம் என்கிறதான அசீரிய ராஜா முற்றுகை போட்டான். அப்பொழுது எசேக்கியாவின் ஜபத்தை கேட்டு, எசேக்கியாவும் ஏசாயா சேர்ந்து ஜபித்த ஜபத்தை தேவன் கேட்டு ஒரு தூதனை அசீரியனுடைய பாளையத்தில் அனுப்பினார்.
அவன் வந்து 185,000 அசீரிய சேனை வீரர்களை அப்படியே அழித்து விட்டான், கொன்று விட்டான். பெரிய ஜெயம் இஸ்ரவேலருக்கு யூதர்களுக்கு உண்டாயிற்று. அன்றைக்கு ராத்திரியே சனகரிப் செத்து போனான். பெரிய ஒரு விடுதலை எசேக்கியா பெற்றுக்கொள்ள தேவன் அனுப்பின ஒரு தூதன் காரணமாயிருந்தான். ஒரே நைட்ல இறங்கி 185,000 எதிரிப்படை வீரர்களை அழித்து தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்தான். சங்கீதம் 35:5 வசனத்திலையும் 6 வசனத்திலையும் தாவீது சொல்லுவார், என்னுடைய சத்துருக்களை கர்த்தருடைய தூதன் துரத்துவானாக, என்னுடைய சத்துருக்களை கர்த்தருடைய தூதன் பின்தொடர்வானாக. தாவீதனுடைய சங்கீதத்தை பாருங்க, என் சத்துருக்களை தூதன் துரத்தன், என் சத்துருக்களை தூதன் பின்தொடரன், தொடர்ந்து அடித்து துரத்தன், திரும்ப திரும்ப அந்த சத்துரு எழும்பக்கூடாது, வரக்கூடாது. இப்படி தாவீது ஜெபிக்கிறார், அனுபவத்தோடு ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கும் தேவன் அப்படி செய்கிறார். அப்போஸ்தல 12:23 பார்க்கிறோம், யாக்கோபு அப்போஸ்தலனை பட்டயத்தால் வெட்டி கொண்ட ஏரோது ராஜாவை ஒரு தூதன் அடித்தான், புழு புழுத்து செத்தான். தூதன் ஒரு ராஜாவை அடித்தான், அந்த நேரமே புழு புழுத்து செத்தான். இப்படி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பக்கூடிய மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், இவைகளுக்கு எதிராக கர்த்தருடைய யுத்தம், தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தருகிறார். எனவே இந்த ஏணியிலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே நமக்காக தேவ தூதர்கள் இறங்குகிறார், நம்மை பாதுகாக்க, நம்மை போஷிக்க, நமக்கு ஜெயம் பெற்று தர இறங்குகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எந்த தேவைகளோடு இருக்கிறீங்களோ நீங்க கத்தரை நோக்கி பார்த்தா போதும். இந்த ஏணியை நல்லா வச்சுங்க, இந்த உறவை நல்லா வச்சுக்குங்க. அந்த ஏணி வழியா தான் தூதர்கள் இறங்கி வர முடியும். ஏணியை விட்டுட்டு எங்கேயோ போய் நம்ம நின்னோம்னா தொடர்பு போயிடும், தேவனோடு உள்ள ஐக்கியம் போயிட்டுன்னா அப்புறம் தூதர்களுடைய பணிவிடையும் பாதுகாவல் நமக்கு கிடைக்காது. ஆகவே இந்த உறவிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அடுத்தது, இந்த தூதர்கள் பலவேளை எதுக்கு இறங்குகிறாங்கன்னா கைட் பண்ணுவதற்கும் லீட் பண்ணுவதற்கும், தேவ பிள்ளைகளுக்கு சில வழிகாட்டுதல் கொடுப்பதற்கு, தேவ பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கு. அப்படி தேவ தூதர்கள் பலவேளை இறங்குகிறாங்க. அப்போஸ்தலர் 8:26, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். தெளிவான ஒரு கைடன்ஸ், பிலிப்பு எழும்பி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போ, தேவ தூதன் சொல்றான். இவர் அப்படியே போனார். அங்கே கந்தாகையின் மந்திரியுடைய ரதம் போயிட்டு இருந்தது, அதனால் அன்றைக்கு கந்தாகையின் மந்திரிக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. அப்போ இந்த சுவிசேஷ ஊழியத்திலே, ஆத்துமாதாய பணியிலே தேவ தூதர்களுடைய பங்களிப்பை பாருங்க. இன்றைக்கும் அது நமக்கு உண்டாகும். எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணியிலே, ஆத்துமாதாய ஊழியத்திலே தேவ தூதர்களுடைய ஒரு இடைபடுதல்கள், அவர்கள் ஈடுபடும் பொழுது அது ரொம்ப வெற்றியாக இருக்கும். நல்ல கைடன்ஸ் கொடுத்தார் பிலிப்பு. அப்போஸ்தலர் 10:3 பார்க்கிறோம், கொர்னேலியுக்கு தேவ தூதன் வந்து பேதுருடைய விலாசத்தை கொடுத்தார். நல்ல கைடன்ஸ், என்ன ஊழியக்காரர் இருக்கிறார், நீ போய் அவரை ஆள் விட்டு அழைத்து உன் வீட்டில் கூட்டம் நடத்து, அவர் சொல்ல கேட்டு நட. அழகான ஒரு கைடன்ஸ். அதனால் கொர்னேலி குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. மத்தேயு 1:2 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷனாய் பறந்த பொழுது யோசேப் என்கிற அந்த அவருடைய தகப்பனாருக்கு தூதன் வந்து வழிகாட்டுதல் கொடுக்கிறார். முதல்ல நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்பட வேண்டாம், நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறார் தூதன் மூலமா கர்த்தர் கொடுக்கிறார். அப்புறம் சொல்ல, நீ பிள்ளை எடுத்துட்டு எழுத்து போ, ஏரோது கொலை செய்ய தேடுறான். அப்புறம் சொல்ற, நீ இப்போ திரும்ப நாசரேத்துக்கு வா, நல்ல கைடன்ஸ், வாழ்க்கையில வழிகாட்டுது. ஒரு பிள்ளைய வளர்க்கிறதுல
பிள்ளைகளை பாதுகாக்கிறதில்லை. நல்ல கைடன்ஸை தேவதூதர்கள் மூலமாக தேவன் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் அங்கே பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு ஊழியத்திலே கைடன்ஸ் கொடுத்தார், நீ இறங்கி போ என்றெல்லாம் கைடன்ஸ் கொடுத்ததை பார்க்கிறோம். ஊழியம் செய்யும் பொழுது இந்த தேவதூதர்களுடைய மூலமாக தேவன் தருகிற கைடன்ஸுகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமானவைகள். ஆதியாம 24 அதிகாரத்திலே 7 வசனம் 40 வசனம், ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன் ஈசாக்குக்கு தேவன் தெரிந்து கொண்ட பெண்ணை அடையாளம் கண்டுகொள்ளும்படி தேவன் தூதனை அனுப்பினார். ஆபிரகாம் சொன்னார், தேவன் தூதனை அனுப்புவார், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்போ. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மனுஷன் கன்ஃபஸ் பண்ணார், அறிக்கை பண்ணார், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எஜமானுடைய குமாரனுக்கு பெண்ணை கொள்ளும்படி நேர்வழியா என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் போய் பார்த்து, இந்த வீட்டில் போய் பார்த்து, அப்படிலாம் நான் சுற்றி 4-5 வீடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு எந்த வீட்டில் பெண் வச்சிருந்தாரோ அங்கே கரெக்டாக நேர்வழியாய் நடத்தினார். பாருங்க, தூதனுடைய அந்த வழிகாட்டு, அது ஒரு கல்யாண விஷயத்தில் கூட இருக்கிறத பார்க்குறோம். அலையன் சீக்கிங் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய சவால் பலருக்கு. யாரை விவாகம் பண்ணுறது, யாரை தெரிந்து கொள்வது, என் பிள்ளைக்கு யாரை தெரிந்து கொள்வது, என் பையனுக்கு யாரை தெரிந்து கொள்வது. ஆனால் அதிலே கூட தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் தூதர்களை கொண்டும் வழி காட்ட முடியும் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 31:11 யாக்கோபு அந்த லாபானிடத்திலே ஆடு மேய்க்கிற தொழில் செய்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் தோன்றி அவனுக்கு கைடன்ஸ் கொடுத்தார். சொப்பனத்திலே தேவதூதர்கள் தோன்றி அந்த தொழிலை எப்படி விருத்தியாய் செய்யணும், வளர்த்தணும் என்கிற ஆலோசனைகள் கொடுத்தார். உங்க தொழிலுக்கு, உங்க வேலைக்கு தேவன் தூதர்களை அனுப்பி வழிகாட்டுதல் தர முடியும். நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் தூதர்களை அனுப்பி உங்களுக்கு வழிகாட்டுதல் தருவார். அடுத்ததாக தேவ ஜனங்களை தண்டித்தல். சில வேளை தேவ தூதர்களை அந்த வேலையிலும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். முக்கியமாக 2 சாமுவேல் 24:16-17 தாவீதின் காலத்திலே ஒரு பெரிய வாதை வந்தது. 3 நாட்கள் தேவனுடைய தூதன் பட்டயத்தை உருவுகிற பயங்கரமான ஒரு வாதை. அந்த பயங்கரமான வாதை, கொள்ளை நோய், அது பயங்கரமா இருக்கிற வேளையில அந்த தூதன் தான் அதை செய்கிறான் என்பதை இந்த வசனங்கள் காட்டுகிறது. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்ப இந்த தேவ ஜனத்தை அடிக்கின்ற ஒரு தண்டனையிலே தேவ தூதனுடைய ஒரு வேலையை நாம பார்க்கிறோம். தேவன் சொன்னது போல அவன் வந்து எருசலேமின் மேல் பட்டயத்தை நீட்டுறான். எருசலேமில் அழிவு தொடங்குகிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு போதும், நிறுத்து அப்படின்னு சொல்றார். அப்புறம் தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் வழிகாட்டப்பட்டு ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு பலியை செலுத்தினான். அப்பொழுது தேவனுடைய கோபம் ஆறிற்று. கர்த்தர் தூதனை பார்த்து, இந்த பட்டயத்தை உரையில போடு, இனி போதும் என்று சொல்லிவிட்டார். இப்படி ஒரு வாதை நிறுத்தப்பட்ட சம்பவத்தை பார்க்கிறோம். இதிலே கர்த்தருடைய ஜனத்தை அடிக்கிற விஷயத்திலும் கர்த்தர் தம்முடைய தூதனை பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக தூதர்களுடைய இன்னொரு பணிவிடை, உடன் செல்லுதல், எஸ்காட்டிங், உடன் செல்லுதல். சில விஐபிகள் போனா கூடவே 2-3 கார், ஜீப், இதுல எல்லாம் பாருங்க எஸ்காட் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி தூதர்கள் செய்யறாங்க.
லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 22 வசனத்திலே, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஒரு மனித ஆத்மா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த பிள்ளை மரிக்கும் பொழுது அந்த ஆத்மாவை அப்படியே அலைய விட்டு விடாதபடி அந்த ஆத்மாவை அப்படியே எஸ்கார்ட் பண்ணி அப்படியே பத்திரமாக கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே பரதீசிலே கொண்டு சேர்க்கிறார். இப்படி தூதர்கள் ஒரு வேலையை செய்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷர்கள் அன்புக்குரியவர்கள் மரணம் மட்டும் கூட இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் மரணத்தின் வழி ஒரு மனிதனுடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து போகும்போது யார் போக முடியும், யார் கூட எஸ்கார்ட் பண்ண முடியும்? ஒருத்தரும் போக முடியாது, போகவும் மாட்டார்கள், போக விரும்பினாலும் போக முடியாது. ஆனால் இந்த ஏணியில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, ஏணி இந்த உறவை தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால், மரண வேளையிலே உங்கள் ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும் போது தேவ தூதர்கள் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்வார். சாத்தான் தொட முடியாது, இந்த ஆத்மாவுக்கு அலைக்கழிப்பு கிடையாது. தேவ தூதர்கள் அப்படியே எஸ்கார்ட் பண்ணி அழகாக பரதீசில் கொண்டு சேர்த்துருவார். அல்லேலூயா. சகரியா 3 அதிகாரத்திலே பார்க்கிறோம், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்து நிற்கிறான், சாத்தான் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறான். அப்புறம் அவன் உணர்த்தப்பட்டு வஸ்திரத்தை மாற்றி புதிய வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுகிறான், தேவன் அவனை சுத்திகரிக்கிறான். அப்புறம் கர்த்தருடைய தூதன் அவன் வலது பாரிசத்திலே நின்றான். அப்ப இங்க பார்க்கிறோம், மரணத்தில் மட்டுமல்ல, நாம் செய்கின்ற நம்முடைய கடமைகளிலே நம்மோடு கூட தேவன் தூதர்களை நிறுத்துகிறார். தேவ ஊழியக்காரர்களே, எந்த இடத்துல போய் ஊழியம் செய்தாலும் பயப்பட தேவையில்லை. எவ்வளவு சாத்தான் சேனைகளை எதிர்த்தாலும், மனிதர்களை எதிர்த்தாலும், இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் எல்லாம் எதிர்த்தாலும், கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தமாய் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறீர்கள், ஒரு மேடையில் நிற்கிறீங்க, ஒரு தெருவில் நிற்கிறீங்க என்று சொன்னால் உங்களோடு கூட எஸ்கார்ட் பண்ணி தேவ தூதர்கள் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா, அது உண்மை. அங்கே அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த பொழுது, அவன் பேர் பிரதான ஆசாரியன் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையாகிய வஸ்திரம் சரியில்லை. அப்போ வந்து சாத்தான் வந்து நின்றான். எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், சின்ன ஆளா இருக்கட்டும், அதெல்லாம் விஷயம், பாவத்துக்கு இடம் உண்டாயிருச்சுன்னா சாத்தான் வந்துடுவான், அவனை துரத்தவே முடியாது, பாவம் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான். அப்படித்தான் இந்த யோசுவா பக்கத்தில் அவன் வந்து நின்றான். ஒரு எல்லாமே இருளும், எல்லாமே மோசமா இருக்கு, ஆனா கர்த்தர் கிருபையினால் அந்த யோசுவா உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த உடனே தூதன் அங்க வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியத்திலும் சரி, உங்களுடைய பணிகள் எதுவா இருக்கட்டும், அதெல்லாம் செய்யும் பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால, அந்த பரலோகத்தை பூலோகத்தை இணைக்கிற ஏணியோடு நீங்க தொடர்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு தூதர்கள் இறங்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மோடு கூட இருக்கிறதுக்கு தேவ தூதர்கள். அடுத்து இந்த தேவ தூதர்களுடைய இன்னொரு முக்கியமான பணி, செய்தி தகவல் கொண்டு வருதல். இது அவங்களுடைய ஒரு முக்கியமான பணி, அதுக்கு தான் அதிகமாக இறங்குவார்கள். பரலோகத்திலிருந்து இறங்குகிறது இந்த காரியத்துக்காகவும் கூட. லூக்கா 2:10, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தீர்க்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவதூதர்கள் அறிவித்த நற்செய்தியில் எல்லாம் மகுடமான நற்செய்தியை நான் உங்களுக்கு வாசித்தேன். மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை தரும்படி அவர்கள் வந்தார்கள். இதோ இன்று கர்த்தராகிய இரட்சகர் உங்களுக்கு பிறந்து விட்டார், நற்செய்தி அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, லூக்கா 1 மரியாளுக்கு முன்னதாகவே இயேசுவினிடத்தில் பிறப்பார் என்கிற செய்தியை கொண்டு வந்து சொன்னார். லூக்கா 1 சகரியாவுக்கிட்ட வந்து யோவான் ஸ்நானன் பிறக்கிற செய்தியை சொன்னார். யோசேப்புக்கிட்ட இயேசு பிறக்கிற செய்தியை சொன்னார்.
அப்புறம் மத்தேயு 28ல பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த செய்தியை தூதர்கள் வந்து சொன்னார்கள். இப்படி நிறைய செய்தி அவர்கள் கொண்டு வருவார். தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வருகிறது. இன்னும் இந்த தூதர்கள் ஏன் இறங்குகிறார்கள்? இயேசுடன் வருவார்கள். அக்கம்பனிங் ஜீசஸ். இயேசு இறங்கும் பொழுது தூதர்கள் கூட வருவார்கள். முக்கியமாய் மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இயேசுவின் வருகையிலே தூதர்கள் வருகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 அழகா சொல்லியிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 1:8 சொல்லியிருக்கு. மத்தேயு 24:25 மார்க்கு 13 பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறது. இயேசு வரும் பொழுது கூட தூதர்கள் வருவார்கள். அப்ப இயேசுவோடு வருகிற ஒரு பணியை அவர்கள் செய்கிறார். இயேசுவோடு வருகிறார். அப்புறம் இயேசுவின் வருகையிலே மக்களை இயேசுவோடு சேர்த்து கொள்ளுகிற வேலையை தூதர்கள் செய்கிறார்கள். கடைசியிலே மக்களை தண்டித்து அக்கினி கடலுக்கு தள்ளுகிற வேலையையும் தூதர்கள் செய்கிறார்கள். இது வருகையில் அவர்கள் செய்கிற அறுவடை பணி. மத்தேயு 13:37 சொல்லி இருக்கிறது. மத்தேயு 13 சொல்லி இருக்கிறது. வருகையிலே தூதர்கள் கூட்டி சேர்ப்பார்கள். ஒரு அறுவடை செய்து நல்ல கதிர்களை களஞ்சியத்தில் சேர்ப்பது போலவும் பதர்களை அக்கினியிலே சுட்டரிக்கிறதும் இந்த ரெண்டு வேலைகளையும் தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே செய்கிறார்கள். அல்லேலூயா. வருகை என்ற ஒரு வார்த்தையில சொல்லுகிறேன். அதை குறித்து விளக்கமா படிக்கும் பொழுது அதனுடைய ஸ்டேஜஸ் எங்கே எந்த கிரியைகள் நடக்கும் என்பதெல்லாம் பைபிள்ல தெளிவாக இருக்கிறது. இப்படி அநேக காரியங்களுக்காக தூதர்கள் இறங்குகிறார். இனி அந்திகிறிஸ்து கடைசி நாட்களிலே தூதர்களுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும். அந்திகிறிஸ்துடைய காலத்திலே வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படி தூதர்களுடைய கிரியைகள், எக்காலங்கள் ஊதுகிறது, கோபகலசங்களை ஊற்றுகிறது, பலவிதமான கிரியைகளை நேரடியாய் வந்து பூமியில செய்கிற அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நித்தியம் வரைக்கும் அர்மகதோன் யுத்தத்திலே அவர்கள் பங்குண்டு, 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் பங்குண்டு, இயேசு இருக்கிற இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இயேசுடைய சேனை. அவருடைய சேனையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் இருக்கிற இடத்திலே அவர்கள் கட்டாயம் இருப்பார்கள். நித்தியத்திலே பிதாவோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் நம்மோடும் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படி தேவ தூதர்கள். இனி ஏறும் தூதர்கள். அவர்கள் எதுக்கெல்லாம் இறங்குறாங்கன்னு சொன்ன சில காரியங்களுக்காக அவங்க ஏறி போறாங்கல்ல. திரும்ப அங்கேயும் சில விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை. இந்த தூதர்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், கஷ்டப்படுகிற ஏழை எளிய ஜனங்கள் சிறியர்களா இருக்கட்டும், அவர்களை பற்றின ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்காக பரமபிதாவின் முகத்தை தரிசிக்கிறார். உலகத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் பரலோக பிதாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. அவள் ஏன் ஏறி போகிறார்கள்? பூமிக்கும் பரலோகத்துக்கும் அவ்வளவு தொடர். அங்கிருந்து சொல்லப்படுகிறதெல்லாம் இங்க சொல்றாங்க, அங்க கட்டளை கொடுக்கறதெல்லாம் இங்க வந்து செயல்படுத்துறாங்க, அப்புறம் இங்க உள்ளதெல்லாம் அங்க சொல்றாங்க. ரிப்போர்ட்டிங். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். தூதர்கள் மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நேரடியாகவே அவருக்கே தெரியும். அதுக்கு மேல பல சிஸ்டம்ஸ் இருக்கிறது. நம்முடைய கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. கவர்மெண்ட் மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ விதங்கள் வைத்திருக்கிறார். அவங்க முறையா அப்பாயின்ட் பண்ணி இருக்கிற ஆபீசர்ஸ் மூலமாக ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக எடுக்கிறாங்க. அதுல தனியா சிஐடி டிபார்ட்மெண்ட், எத்தனையோ தனித்தனி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் மூலம் தகவல்கள் சேர்க்கிறாங்க. நாடு எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க,
மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கு, பேச்சு பழக்கம் எப்படி இருக்கு, இந்த அரசு திட்டத்தை பற்றி மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள், எல்லாமே அவங்க பார்க்கறாங்க அறிகிறாங்க. ஒரு உலக அரசாங்கமே இவ்வளவு இவ்வளவு காரியங்களை எத்தனையோ ஏஜென்ட்ஸை வைத்து தகவல்களை சேகரிக்கிறாங்க என்று சொன்னால் பரலோக அரசாங்கம் எவ்வளவு மகிமையானது. அது பரலோக அரசாங்கம் அறிக்கை பெறுகிறதுல ஒரு வழி தூதர்கள் மூலமாக, தூதர்கள் மூலமாக அறிக்கை போகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு சிறியோரை குறித்து, கஷ்டப்படுகிற மக்களை குறித்து, ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரை குறித்து நிச்சயமாக அங்கே அறிக்கை போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சொல்லும் முன்னே அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த தூதர்கள் பணிவிடை செய்கிறார். தேவனுக்கு பணிவிடை செய்வது இவருடைய முக்கிய வேலை. மார்க்கு சுவிசேஷம் 1:13 அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே அவர் உபவாசம் இருந்த நாட்களிலே தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று படிக்கிறோம். பணிவிடை செய்தார்கள் என்று படிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்கள் யார்? நாம் தான். நம் நிமித்தம் ஊழியம் செய்யும்படி, அநேக ஊழியங்களை செய்யும்படி அவர்கள் நமக்காக தேவனால் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய வேலைக்காரன் என்று நாம் சொல்லாதிருப்போமாக. அவள் தேவனுடைய வேலைக்காரர், தேவனுடைய வேலைக்காரர். இன்று நாம் இருக்கிற நிலை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட மனுஷகுமாரனாய் வந்த பொழுது அவரை பற்றி எபிரேயரில் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தவர் சொல்லு. ஏன்னா அவர் வல்லமை அதிகாரத்தெல்லாம் அங்க வெறுமையாக்கி வைத்து விட்டு வந்ததுனால. இப்ப இன்றைக்கு மனுஷன் இருக்கிற சூழ்நிலை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கப்பட்டவர். ஆனால் மகிமையிலே மனிதன் அடைய போகிற மேன்மை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானம், அப்ப நிச்சயமாக தேவ தூதர்களிலும் மகிபர்களாக நாம் இருக்க போகிறோம். அந்த தெளிவோடு இருக்க வேண்டும். அதனால தேவ தூதர்கள் தேவனுடைய பணிவிடை ஆவிகள். அவர்கள் நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போற நமக்காக சில காரியங்களை செய்ய தேவன் சொல்லும் பொழுது அதை செய்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலை செய்யறதுக்காக அவங்க ஏறி போவாங்க பல்லவத்துக்கு. ஆராதனை செய்தல், தேவனை ஆராதித்தல். எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு பெரிய ஊழியம், ஒரு சந்தோஷமான ஊழியம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏசாயா 6:2-3 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. 6 சட்டைகள் ஒவ்வொரு தூதர்களுக்கும், அந்த சேராபீன்களுக்கு. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்கள், தேவனை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஊழியம், அவர் பக்கத்துல நின்று ஆராதிக்கிற பாக்கியம் சேராபீன்கள், அக்கினிமயமான தூதர்கள். அவங்க வந்து அந்த உன்னதமான உயர உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார். அவங்களுக்கு ஒரு தூதனுக்கு 6 சிறகுகளாம். அவன் அவ்வளவு பரிசுத்தமான ஒளிமயமான கர்த்தரை நேரில் பாராதபடி அவன் கண்களை மூடிக்கொள்ளுகிறான், கால்களை மூடிக்கொள்ளுகிறான், 2 சட்டைகளால் பறந்து தேவனை துதிக்கிறான். அவரோடு கிட்ட நிற்கிற அக்கினிமயமான சேராபீன்களை இவ்வளவு பயபக்தியாய் அவரை ஆராதிக்கும் பொழுது
பூமியிலே மண்ணிலிருந்து உண்டான மனிதனே நாம் தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பயபக்தி உள்ளதா இருக்க வேண்டும், எவ்வளவு பயபக்தி உள்ளதா இருக்க வேண்டும். சிந்திப்போம், நம்முடைய ஆராதனைகளில் தேவ பயம் அதிகமாக இறங்கட்டும். எபிரேயர் 1:6 சொல்லுகிறது, ஆகிலும் தமது முதற்பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். வார்த்தையாகி இயேசுவை மரியாளுடைய வயிற்றிலே மாம்ச உருவாக்கி அவர் பிறந்த பொழுது தேவன் தூதர்களுக்கு கொடுத்த கட்டளை, தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது பரமசேனையின் திரள் வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று வாழ்த்தி புகழ்த்தி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள், இயேசுவை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாய் வந்திருக்கும் பொழுதும் தொழுகைக்கு பாத்திரர் என்பதை இது காட்டுகிறது. ஆராதனைக்குரியவர். இங்கே நம்முடைய பாடம் தேவதூதர்களுடைய பற்றினது. ஆகவே நான் தேவதூதர்களை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் தேவனுக்கு செய்கிற காரியங்கள், அவர்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷருக்கு செய்யக்கூடிய காரியங்கள். எனவே இந்த பரலோக ஏணி, யாக்கோபின் ஏணி, அது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர் என்பதை காட்டுகிறது, கர்த்தர் நம்மை பரலோகத்தோடு தொடர்புபடுத்துகிறவர் என்பதை காட்டுகிறது. அந்த தொடர்பிலே இந்த தூதர்களுடைய அழகான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். இவ்வளவு தூரம் தேவதூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, ஜெயம் தரும் பொழுது, வழிகாட்டும் பொழுது, எல்லாம் செய்யும் பொழுது, கொலோசே 2:18-19, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். தேவதூதர்கள் இவ்வளவு பெரிய உதவியை உங்களுக்கு செய்தாலும் அவர்களை நீங்கள் தொழுது கொள்ளக்கூடாது, அவர்களை ஆராதிக்க கூடாது, அவர்கள்ட்ட போய் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு ஜோமனக்கூடாது. அவர்கள் தேவனுடைய பணிவிடை ஆவிகள், செய்ய வேண்டியது செய்வார்கள். நீ தொடர்பு கொள்ள வேண்டியது தேவனை. தேவனுக்கும் மனிதனுக்கும் வைக்கப்பட்ட ஏணி, அந்த ஏணியிலே பணிவிடை ஊழியத்தை செய்கிறது தூதர்கள். உன் கண்கள் தூதர்கள் மேல் அல்ல, அந்த தூதர்களை அனுப்புகிற தேவன் மேல் நோக்கமாயிருப்பதாக. தேவன் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், தேவன் ஒருவரே ஜபத்தை கேட்கிறவர். இதை எல்லாரும் நன்றாக புரிந்திருக்கும். தேவ தூதர்களுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில நல்லா வருதுன்னு சொன்ன உடனே தேவ தூதனோட தொடர்பு வைக்கலாமா? தேவ தூதர்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. நம்ம தெரியாதனமா போய் கும்பிட போனாலும் நீ என்ன தொழுது கொள்ளாத, கர்த்தரை தொழுது கொள்ளுன்னு தான் தேவ தூதர்கள் சொல்லுவார்கள். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருகிற சாத்தானுடைய தூதர்கள் தான் ஏமாற்றுகிறது, ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறது. அது சாத்தானுடைய வேலை. பிசாசுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆராதிக்க தன்னை எல்லாரும் ஆராதிக்கணும்னு சொல்லி. தேவதூதன் ஒருவனும் ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால யாராயிலும் இதுவரைக்கும் இயேசுவையும் ஆராதித்துட்டு கூடவே சேர்த்து தேவதூதர்களையும் மறித்து போன பரிசுத்தவான்களையும் இயேசுவின் தாயாரையும் அப்படியெல்லாம் நீங்க ஆராதிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பைபிளை தயவு செய்து நல்லா படிங்க. படித்து தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோமாக, அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா புரிந்து கொள்ளணும். பைபிள் நம்ம கையில இருக்கும் பொழுதே நம்ம ஏன் அதை புரிந்து கொள்ளக்கூடாது, ஏன் சரியான வழியில நம்ம பயணிக்க கூடாது? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஆகவே இன்றைக்கு இந்த யாக்கோபின் ஏணி நம்மை உயர்த்துகிற ஏணியாகிய இயேசு கிறிஸ்து, நம்மை பரலோகத்தோடு இணைக்கிற ஏணியாகிய இயேசு கிறிஸ்து, தூதர்களுடைய பணிவிடைகளை நிறைவாய் நமக்கு தந்து நம்மை ஜெயமாகவும் பாதுகாவலாகவும் நடத்தக்கூடிய ஏணியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த இயேசுவை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய இருதயத்தை திறந்து இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த சேராபியன்கள் துதிப்பது போல அந்த தூதர்களோடு கூட சேர்ந்து நாமும் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட. துதிக்கீதோ பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை, துதிக்கீதோ பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை. தூதர் முதலிரு சிறகினான் தம் முகங்களை மூடுவான். தூதர் முதலிரு சிறகினான் தம் முகங்களை மூடுவான். மறு இரு சிறகினால் தம் பாதங்கள் மூடுவான். மறு இரு சிறகினால் தம் பாதங்கள் மூடுவான். பரந்தே பாடுவான் தம் மறு இரு சிறகினான். பரந்தே பாடுவான் தம் மறு இரு சிறகினான். மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே, மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே. துதிக்கீதோ பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை, துதிக்கீதோ பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை. சுதர் முதலிரு சிறகினான் தம் முகங்களை மூடுவான். தூதர் முதலிரு சிறகினான் தம் முகங்களை மூடுவான். மறு இரு சிறகினான் தம் பாதங்கள் மூடுவான். மறு இரு சிறகினான் தம் பாதங்கள் மூடுவான். பரந்தே பாடுவான் மறு இரு சிறகினான். பரந்தே பாடுவான் மறு இரு சிறகினான். மகிமை மேல் மகிமையே சன்னதி மகிமையே, மகிமை மேல் மகிமையே தேவ சன்னதி மகிமையே. துதிக்கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை. அமே. தூதர்களோடு சேர்ந்து தூயாதி தூயவரை நாம் பாடுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவனே, நீர் பரிசுத்த மகத்துவமானவர், மகிமையானவர், வல்லமையில் சிறந்தவர், மகிமையில் பெரியவர், சோதி மயமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த 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 மகத்துவமும் மகிமையும் உள்ளவர், பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு இருக்கிறவர், சேனைகளை உடைய கர்த்த, யுத்தத்தில் வல்லவர், ஜெயங்களை தருபவர். நன்றியோடுமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேராபீன்கள் கேருபீன்களுடைய துதிகளின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவரே, நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ மகிமைப்படுவீராக, உயர்ந்திருப்பீராக, வாழ்த்தப்பட்டிருப்பீராக. ஓலமா கரா ஷலவௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய மகிமையான கிருபைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவரே, ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, ஓ பிரைஸ் காட், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஏணி நம்மை உயர்த்துகிற ஏணியாக இருக்கின்றது. இந்த ஏணி நம்மை உயர்த்துகின்ற ஏணியாக இருக்கின்றது. ஆகவே விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே அவர் சில உயர்வுகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பாருங்க. உங்க குடும்பத்திலே ஒரு உயர்வை ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். உங்க தொழில் அல்லது வேலையிலே சில உயர்வுகள் உங்களுக்கு உண்டு. நீ வாளாகாமல் தலையாவதுதான் தேவனுடைய சித்தம். தேவ பிள்ளை கீழாகாமல் மேலாவதுதான் தேவனுடைய சித்தம். மாற்று கருத்தே இல்லை, அது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். உங்கள் உயர்வுகள் கர்த்தரிடத்திலே ரெடியாக இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஆயத்தமாக கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்க. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. யார்ட்டையோ போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பண்ணி உயர்வ முயற்சிக்காதீங்க. ஆண்டவர் பாதத்தில் இருங்க. குறித்த வேளையில் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். கோல் சொல்லி ஒருவனை பதவியிலிருந்து தள்ளி அந்த பதவியை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. மாம்சத்தின் கிரியை அது. தேவன் உயர்த்துகிற உயர்வுக்கு காத்திருங்க. நீங்களும் அவசரப்படவே கூடாது. தாவீதின் மேல் அபிஷேகம் வந்தது. ஆனா எத்தனை ஆண்டுகள் பொறுத்திருந்தான், காத்திருந்தான். அவன் மேல் கர்த்தருடைய கை பாரமா இருந்தது. அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா பாட்டு பாடி கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அபிஷேகம் என்னைக்கு தலைமையில வந்துச்சோ, அன்னையிலிருந்து பாருங்க. சவுலுடைய எரிச்சல், பலவித போராட்டங்கள், கர்த்தருடைய கை பலமாய் அவன் மேல இருக்கிறது. ஆனா அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. குறித்த வேளை வந்த பொழுது தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தேவன் உயர்த்தினார். குறித்த வேளை உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். இந்த தேவனால் முடியும். இன்று இருக்கிற சவுல்களை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. சவுலை பார்த்து பயப்படாதே. அவன் அம்பு ஒரு பொழுதும் உன்னை தொடாது. கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பே, இளைஞனே, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறாய், அது உனக்கு நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் நோக்கி பாருங்க. சின்ன தம்பி, சின்ன தங்கச்சி, குடும்பத்துல ரொம்ப பாரம் சுமக்கிற நீ, இந்த வயசுல சுமக்க வேண்டாதெல்லாம் நீ சுமக்க வேண்டியதாயிடுச்சு. சோந்து போகாத. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. யோசேப்பை தேவன் உயர்த்தினது போல உன்னை உயர்த்துவார். செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டு நிற்கிறாயா? வீண் பழி உன் தலையில வந்துருச்சா? அது ஒன்னும் உன்னை அழிக்காது. உன்னை உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இதெல்லாம் என் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. பயப்படாதே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ அறியாத ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உயர்த்துகிற கரத்தில் அடங்கியிரு. உன் திட்டங்களை போட்டு இந்த கரத்தை விட்டு விலகி செல்லாதே. எல்லாரும் சோமனும். அன்பு பிதாவே, எங்களை நீங்க எதுல உயர்த்த சித்தமா இருக்கிறீங்களோ, எப்பொழுது உயர்த்த சித்தமா இருக்கிறீங்களோ, அதுக்காக உங்க முன்னால எங்களை தாழ்த்துகிறோம். உங்க பலத்த கரத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்கள் வாழ்க்கையில என்ன உயர்வுகளை நீங்க முன்குறித்து வைத்திருக்கிறீங்க, அதை குறித்த வேளையில நிறைவேற்றுங்க தகப்பனே. நாங்க ஆசைப்பட்டு மாம்ச கிரியைகள் செய்து அப்ப
அப்படியெல்லாம் போய்விடாதபடி எங்களுக்கு நல்ல விவேகத்தையும் பொறுமையையும் காத்திருக்கும் தன்மையும் தாங்கப்பா. உங்களுக்கு முன்னால எங்களை தாழ்மைப்படுத்த எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பலத்த கைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. அது எங்களை உயர்த்துகிற கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மருமகளே, அந்த வீட்டுல எல்லாம் பொறுப்படுத்து செய்யணும்னு நீ ரொம்ப அவசரப்படுற, உன் மாமியார் கையில அடங்கி இரு. வேளை வரும், அப்பொழுது நீ நினைத்த காரியங்கள் அந்த குடும்பத்துல செய்ய ஆண்டவர் வாசல் தரப்பா. பெரியவர்களை மதித்து நட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறார்களோ, வீட்டிலே குடும்பத்திலே வேலை ஸ்தலங்களிலே சபையிலே ஊழிய பாதையிலே எல்லா அனுபவங்களிலும் ஒவ்வொருவரை நீங்க நடத்துகிற அந்த பாதை, ஒவ்வொருவருக்கு நீங்க வைத்திருக்கிற அந்த மேன்மைகள், தாவீதுக்கு தானியலுக்கு யோசேப்புக்கு எஸ்தருக்கு மர்தேகாய்க்கு ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆச்சரியமான சரித்திரங்கள், மோசேக்கு ஓ ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சரித்திரங்களால் நிறைந்த ஒரு பைபிள் தேவ வார்த்தையாக எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாங்கள் தாழ்த்தி செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளாலே எந்த உயர்வு தடைபட்டு இருக்கிறதோ மன்னித்து தயவா இறங்கி சரிப்படுத்தி நீங்க நியமித்ததை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களை வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பொருளாதார உயர்வுகள், பொருளாதார உயர்வுகள். பல நேரங்களிலே கர்த்தர் பரீட்சை பார்த்த பொழுது உண்மை உள்ள உக்கரானக்காரன் என்று சாட்சி பெறவில்லை. அதனால் பொருளாதார உயர்வுகள் தடைபட்டிருக்கலாம். இன்னைக்கு தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அன்பு தகப்பனே, உண்மை உத்தமம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டாப்பா. தேவனங்களை உயர்த்தத்தக்க உத்தமம், தேவனங்களை உயர்த்தத்தக்க உண்மை தாழ்மை, கர்த்தருக்கு அடங்கியிருந்து கற்றுக்கொள்ளுதல், இவைகளால் எங்களை நிரப்பும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரை நிரப்பும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்திலே நாங்கள் தந்து செபிக்கிறோம். யாருடைய உயர்வுகள் தடைபட்டிருக்கிறதோ அதை மாற்றும் ஐயா. சாத்தானுடைய தடைகளை உடைக்கிற கர்த்தர், எங்கள் மூலமே சில தடைகள், அவைகளையும் இன்று மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவன் கிருபை செய்தருளும்படி செபிக்கிறோம். சீக்கிரமாய் உன் சுக வாழ்வு தொழிற்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடப்பதாக, உயர்வை காண்பார்களாக, உயர்விலே உத்தமமாய் நடக்க இப்பொழுதே இருதயங்கள் பக்குவம் அடைவதாக. என் அன்பு தகப்பன் கிரியை செய், உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து சில காரியங்களுக்கு ஜெபமண்ணலாம். இந்த யாக்கோபின் ஏணி பூமியையும் வானத்தையும் இணைத்த ஏணி. மேலே கர்த்தர் நின்றார், கீழே யாக்கோபு இருந்தான், ரெண்டு பேரும் இணைக்கிற ஏணி. இன்னைக்கு பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்த ஏணியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். நம்மையும் பிதாவையும் இணைத்த ஏணியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுவோம். இந்த ஏணி வழியாத்தான் நாம தெய்வீக காரியத்தில் பங்கடைய முடியும். இயேசுவே, உம்மோடு உள்ள உறவில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்தாவியானவரோடு உள்ள உறவில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக உறவு சந்தோஷமாய் மாறட்டும், புதுப்பிக்கப்படட்டும், இன்னும் மேன்மை உள்ளதாக மாறட்டும். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள உறவு இன்னும் ஆழமாக மாறட்டும், உறுதியான உறவாக மாறட்டும், எந்த சூழ்நிலையினாலும் பிரிக்க முடியாத உறவாக மாறட்டும். என் தகப்பனே, உங்களோடு இன்னும் ஐக்கியப்படுத்துங்கப்பா, எங்களை இன்னும் ஐக்கியப்படுத்துங்கப்பா. ஏணி போல இந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தீங்களே,
அந்த ஏணியிலே எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய், அந்த ஏணியின் நுனியிலே நாங்கள் இருக்கிறவர்களாய், மறுபக்கம் எங்கள் அப்பா பிதா இந்த இணைப்பு என்றென்றைக்கும் இருப்பதாக ராஜா. டெய்லி ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, தேவனுக்கு பிரியமானதை செய்வது, தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது, இவைகளிலேயே எங்களுக்கு ஜெயத்தை தாங்கப்பா. அதில் இருக்கிற குறைபாடுகளை கிருபையாய் மாற்றுங்க. பலவேளை மனித உறவுகளை மெயின்டைன் பண்ணுவதற்காக நேரத்தை எல்லாம் செலவு பண்றோம், அதிலே இந்த விலையேற பெற்ற தேவ உறவை இழந்து போகிறோம். அந்த குறைபாடு எங்களை விட்டு மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கர்த்தருடைய பாதத்தில் செலவு பண்ணக்கூடிய நேரங்களை நாங்கள் விட்டுவிடாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு மூலம் பிதாவோடு உள்ள உறவிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க வளரணும். இயேசுவே கிருபை செய்யுங்க, பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களோடு உள்ள உறவு நல்லா இருக்கும் போது கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமே, பெற்றோர் பிள்ளைகள் உறவு நல்லா இருக்குமே, சகோதர உறவு நல்லா இருக்குமே, எஜமான் வேலைக்காரன் உறவு நல்லா இருக்குமே, பைபிள்ல சொல்லி இருக்கிற எல்லா உறவுகளும் நல்லா இருக்குமே அப்பா. நாங்க உங்க உறவிலே அதிகமாய் ஊன்ற கட்டப்படவும், அதிலே வளர்ந்து பிரகாசிக்கவும் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். மாய உலகத்தில் வாழுகிறோம், மாம்ச சரீரத்தில் வாழுகிறோம். எங்கள் பலவீனங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, ஆனா அந்த பலவீனம் எங்க வாழ்க்கையை ஆவிக்குரிய மேன்மையை திருடி விடாதபடி எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்கள் பிரதான ஆசாரியரே, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் இன்னும் பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அந்த வழியில வளரட்டும், எங்கள் வாலிபர்கள் தேவனோடு ஐக்கியப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யுங்க. எங்கள் முதியவர்கள் அந்த 84 வயது அன்னாளை போல, அந்த சிமியோனை போல தேவனோடு நல்ல உறவிலே வளரட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. பரலோக ஏணியே, யாக்கோபின் ஏணியே, சோதராம் 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 சோதராம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய உறவிலே யாக்கோபு இருந்த பொழுது அவன் வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு வெற்றியாய் மாறிட்டப்பா. தேவ நோக்கம் அவன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்யுங்க. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எல்லாரும் வாஞ்சையோடு ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தேவ தூதர்களுடைய கிரியைகள் அதிகமாக வெளிப்பட வேண்டும் ஒரு ஆசையோடு ஜெபிப்போம். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்க்கிறது மாதிரி, வேத வசனங்களில் பார்க்கிறது போல, இந்த நாள் ஜபத்துக்கு பிறகு அந்த தேவ தூதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களை நீங்க அதிகரிக்க பண்ண வேண்டும். நாங்கள் அதை அனுபவிக்கணும். அதனால எங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஜெயமும் சந்தோஷம் உண்டாகணும். எல்லாரும் கேட்கலாம், தேவனே பைபிள் முழுவதும் படிக்கும் போது உங்க தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்குகிறதும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி செல்வதும் டெய்லி நடந்து கொண்டிருக்கிறத நாங்க அறிகிறோம்ப்பா. சரித்திரத்தில் அவள் இடம் பெற்றிருக்கிறார்கள், பல கிரியைகளை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் எங்க வாழ்க்கையிலே தேவ தூதர்களுடைய கிரியைகளை நீங்க அனுப்பி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அதை உணரக்கூடிய அளவிலே சில பிரத்யட்சமான கிரியைகளுக்காய் ஆசைப்படுகிறோம், சில பிரத்யட்சமான கிரியைகளுக்காய் ஆசைப்படுகிறோம். பைபிள்ல நிறைய வசனங்கள்ல இருந்து இப்பொழுது நாங்கள் தியானித்தோமே தகப்பனே, அதுபோல சொல்லப்படத்தக்கதான சில சம்பவங்கள் நடக்கட்டும்ப்பா. We need divine encounters, O Lord. தேவனுடைய இடைபடுதலை காணணும், தேவ தூதர்களுடைய அந்த இடைபடுதல்களை காணணும், அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு மேன்மை எங்கள் எல்லாருக்கும் வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் இதனால் அதிகமாய் நிரப்பப்படணும். பிலிப்பை கைட் பண்ணீங்களே, கொர்நேலியுக்கு பேதுருடைய விலாசத்தை கொடுத்தீங்களே, இந்த மாதிரிப்பட்ட கான்டாக்ட் மேக்கிங்
தேவ தூதர்கள் செய்யும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேவ தூதன் என்னோடு பேசினார், அதனால நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன் அப்படி சொல்லக்கூடிய சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவ தூதன் சொப்பனத்துல வந்து உங்க விலாசம் கொடுத்தாரு, உங்க போன் நம்பர் கொடுத்தாரு, இப்படி எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, தேவ தூதர்கள் மூலமாய் நீர் தருகிற பாதுகாவல் வழிகளில் எல்லாம் எங்கள் வாழ்க்கை பாதையில் எல்லாம் கத்துடைய தூதன் சூழ பாளையம் வரைக்கும் பாதம் கல்லில் இடராதபடி காத்து சிங்கங்களின் வாய்களை அடைத்து அக்னியின் உக்கரத்தை அவித்து. ஓ ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் இந்த தலைமுறையில் வாழுகிற தேவ ஜனத்தின் மத்தியில் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், எங்களுக்கு வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க. அற்புத அடையாளங்கள் பிரத்யட்சமா நடக்கணும். எங்கள் தேசம் இயேசுவை காணும்படியாய், எங்களுக்கு அறிமுகமானவர்கள் இயேசுவை அறியும்படியாய், எங்கள் வாழ்க்கை மகிமையானதாய் மாறும்படியாய் தேவ தூதர்களுடைய அந்த கிரியைகள் பிரத்யட்சமாய் பிரத்யட்சமாய் எங்கள் வாழ்க்கைகளிலே, தொழில் வேலைகளிலே, பொருளாதார விஷயங்களிலே, குடும்பத்திலே, சபையிலே, தேவ ஊழியத்திலே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ யுத்தம் செய்கிற தூதர்கள், வானமண்டலத்திலே பிசாசின் ஆவிகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் தருகிற தேவ தூதர்கள் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி கட்டளையிடுங்க. எல்லா மந்திரவாத பில்லி ஜூனிய கிரியைகள், பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள், அந்தகாரத்தினுடைய வல்லமைகள் இவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகத்தக்கதாக, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகத்தக்கதாக, உன்னோடு போராடினவனை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தை எங்கள் வாழ்வில் நிறைவேறத்தக்கதாக தேவ தூதர்கள் இறங்கி யுத்தம் செய்யும்படியாய் என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீமை செய்ய வருகிறவன் சிதறடிக்கப்படத்தக்கதாக, அசீரியனுடைய பாளையத்தில் இறங்கின தூதன் எங்கள் வாழ்க்கையிலும் இறங்கட்டும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போஷிக்கிற தூதர்கள், தேவைகளை சந்திக்கும்படி அனுப்பப்படுகிற தூதர்கள், எலியாவின் தேவனே எங்களுக்கும் அனுப்பும் ஐயா, ஆகாரின் கூக்குரலை கேட்ட தெய்வமே எங்களுக்கும் அனுப்பும் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான கிரியை வெளிப்படட்டும், தேவனுடைய கிரியைகள் பலமாக வெளிப்படட்டும், தேவ செய்திகளை எங்களுக்கு கொண்டு வரட்டும் ஐயா. தேவ தூதர்கள் தேவ செய்திகளை கொண்டு வரட்டும். பைபிள் வாசிக்கும் பொழுது தேவ தூதர்கள் மூலம் எங்களுக்கு செய்திகள் அருளப்படட்டும். ஜெபம் பண்ணும் பொழுது தேவ தூதர்கள் மூலம் செய்திகள் அருளப்படட்டும். எங்கள் நித்திரையிலே சொப்பனத்தின் மூலம் தேவ தூதர்கள் மூலம் செய்திகள் வரட்டும், நல்ல கைடன்ஸ் கிடைக்கட்டும், வழிகாட்டுதல் உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனே, ரட்சிப்பை சுதந்திரிக்க போற எங்களுக்கு தேவனுடைய தூதர்களுடைய பணிவிடை அதிகமாய் தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் மாறட்டும். அன்றைக்கு பெத்தேலிலே யாக்கோபுக்கு உண்டான அனுபவம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீட்டிலும் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் வாசஸ்தலங்களிலே கர்த்தருடைய தூதர்கள் ஏறுகிறவளும் இறங்குறவளுமாய் இருக்கட்டும். எங்கள் வீடுகளின் மேல் இருக்கிற வானமண்டலங்களிலே பிசாசு கூட்டம் நிற்க கூடாது, வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் நிற்க கூடாது, அவளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்கிற கர்த்தருடைய வல்லமாய் ஒவ்வொரு கூடாரங்கள் மேல் இறங்குவதாக, கர்த்தருடைய வலதுகரம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய வலதுகரம் கூடாரங்களில் உயர்த்தப்படுவதாக, தேவ தூதர்கள் இறங்குவார்களாக, வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சிதறுண்டு போவதாக. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தர் தானியேலு கொடுத்த செய்தியை தடுத்து நிறுத்தின பெர்சிய தேசத்து அதிபதியை
துரத்தின தூதனை எங்கள் வீடுகளில் மேலும் அனுப்பும் ஐயா. எங்களுக்கு வர வேண்டிய தேவ செய்தியை, எங்களுக்கு வர வேண்டிய தேவ ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். எப்பொழுதும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான அனுபவம் எல்லா சபைகளில் அந்த அனுபவம் உண்டாகட்டும், எல்லா சபைகளில் அந்த அனுபவம் உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களிலே தேவ தூதர்கள் இறங்கி ஊழியம் செய்வதை நீ கண்ணாலே காண உதவி செய்யும் அப்பா. நீங்க எங்க கிராமத்துக்குள்ள வரக்கூடாது சொல்றாங்க, இந்த தெருவுக்குள்ள வராதேன்னு போர்டு வைக்கிறாங்க. மனுஷர்களா எங்களை தடுக்கலாம், உங்க தூதர்கள் அவங்களால தடுக்கவே முடியாதப்பா. கர்த்தர் தூதர்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கெங்கே சுவிசேஷத்துக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த தெருக்கள், எந்த கிராமங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு வாசல் அடைச்சாங்களோ, அங்கெல்லாம் இந்நாட்களிலே தூதர்களை கட்டளையிடும் அப்பா, தூதர்களை அனுப்பும் அப்பா. ஓலாபா காலாபா ஷபலா ரிபாலாபா கபரா துனா தரா தரா ஷபலா பௌரி அந்தலா ரபு கபௌரியா. தூதர்களை அனுப்போம், தூதர்களை அனுப்போம், அங்கே அற்புதங்கள் நடக்கட்டும். கொர்நேலி வீட்டுக்கு அனுப்புனது போல அனுப்புங்க என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக தூதர்களை ஆராதிக்கிறவன் மனம் திரும்பும்படியாய், வேறு பல காரியங்களை ஆராதிக்கிறவன் மனம் திரும்பும்படியாய் எல்லாரும் உண்மையாய் பாரத்தோடு சோமனுவோம். எங்கள் பரலோ பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை இறங்கி அநேகருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க, இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, பரிசுத்தாவியாகிய தெய்வத்தை தொழுது கொள்ள கிருபை தர வேண்டும். இது தவிர்த்து வேறு எதையும் ஆராதிக்காதபடி அவருடைய உள்ளங்கள் சிருஷ்டிகருக்கு நேராய் திரும்ப, சிருஷ்டிகளை தொழுது சேவியாதபடி, உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை தொழுது சேவியாதபடி, உண்டாக்கின கர்த்தரை தொழுது சேவிக்கும்படியாக என் தேவன் கிரிய செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமையான கரம் அப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். அவள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்பும்படி ஜெபிக்கிறோம். இந்நாட்களில் அநேக மக்களுடைய உள்ளங்களிலே இந்த சரியான தெளிவு கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சந்திப்பீராக, அவளை தொடுவீராக, உமது வார்த்தைகள் அவளுடைய உள்ளங்களிலே கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் மெய் வழியை மக்கள் காண்பார்களாக, இயேசுவை நோக்கி பார்ப்பார்களாக. ஆமென். தகப்பனே, வல்லமையான கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க நல்ல கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்காக தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பொல்லாத ஒரு கொள்ளை நோயினாலே உலகமே ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது ராஜா. குற்றங்குறைகளெல்லாம் மன்னித்து தேவன் கிருபையாய் இறங்கி மனுக்குலத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். திருந்தும்படியான உணர்வுகளையும் உள்ளங்களில் அதிகமாய் தாரும் அப்பா. இயேசுவே, அரசாங்கம் மக்களை கெடுக்கிற காரியங்களுக்கு அவைகளை தரப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. எவ்வளவு அறிந்திருந்தும் வேண்டுமென்றே செய்கிறார்களே அப்பா. இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் எங்கள் தேசம் முழுவதும் காணப்படுகிறது. வேதனையின் மேல் வேதனை, தேவனை புண்படுத்துகிறார்கள், தேவன் படைத்த மனிதனை தவறான வழியில் நடத்துகிறார்கள், கெடுக்கிறார்கள். ஓ, எவ்வளவு பயங்கரம். இந்த பயங்கரமான சூழ்நிலை நடுவிலும் உணர்வடையவில்லையப்பா. தேசவாசிகளுக்கு ஒரு உணர்வை தாங்க. ஆளுகை செய்கிறவர்கள் சரியான உணர்வுகளை பெற்றுக்கொள்ளட்டப்பா. தங்களை படைத்தவரை நோக்கி பார்க்கட்டும், சிருஷ்டிகராகிய தேவனுக்கு பயப்படட்டும். இயேசுவே, எங்கள் தேசத்திலும் உலக நாடுகளிலும் தேவ பயம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம்.
எல்லா சிங்காசனங்கள் மேல் தேவ பயம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா சிங்காசனங்கள் மேலே இந்நாட்களிலே தேவ பயம் வரட்டும், தேவ பயம் வரட்டும். அப்பா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு அதிபர்களும் மாறட்டும், ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மாறட்டும், அதிகாரிகளும் மாறட்டும். தேவன் ஒருவர் உண்டு, எங்களை சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு. அவருக்கு பயந்து நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற சரியான ஒரு உணர்வு வரட்டும் அப்பா. இந்த தேவன் கிரியை செய்தருளும், நல்ல காரியங்கள் தேசத்திலே திறக்கப்படட்டும், நல்ல காரியங்களுக்கு வழிகள் உண்டாகட்டும், அவைகள் பெருகட்டும். கெட்ட காரியங்கள், தீமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் தேசத்திலே அகற்றப்படட்டும். அப்படிப்பட்ட கிரியைகள் வேண்டும் தகப்பனே, அப்படிப்பட்ட கிரியைகள் வேண்டும் தகப்பனே. என் தேவன் பெரிய ஒரு மாற்றத்தை தர வேண்டும். தீமைகள் அகற்றப்பட்டு நன்மைகளால் நிறைந்த ஒரு நாட்களை தாரும். எங்கள் ஜெபங்கள் ஒருபொழுதும் வீண் போகிறது இல்லை. எங்கள் தகப்பனுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய ஜெபங்கள் வருகிறது. எங்களை கிருபையாய் நினைத்தருளும். தீமை செய்கிறவர்களை அகற்றும், தீமை செய்கிறவர்களை மாற்றும், அதிகாரங்களை விட்டு மாற்று, நன்மை செய்கிறவர்களை உட்கார பண்ணுங்கப்பா, நன்மை செய்கிறவர்களை உட்கார பண்ணுங்கப்பா. உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் என் தேவனே. கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம் அவளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய உயிர் காப்பாற்றப்படத்தக்கதாய், எஞ்சிய காலம் சிருஷ்டிகருக்கு சாட்சியாய் வாழத்தக்கதாய், நல்ல ஒரு கிரியை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். பல பல இடங்கள்ல இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு வருகிறதுனாலே தனிமைப்படுத்தி வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த நோய் அறிகுறி இல்லாதபடி, இந்த நோய் தொற்று இல்லாதபடி காத்துக்கொள்ளும்படியாய் எங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊருக்கு வர வேண்டியவர்கள் பத்திரமாய் அவரவர் ஊருக்கு வந்து சேர உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவைகளினால் நோய் தொற்றுகள் பரவாதபடி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் பிழைப்புக்கான வேலை வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கர்த்தர் வாசல் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி நடத்துங்கப்பா. தேவன் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அதிகாரிகள், காவல்துறை, மருத்துவத்துறை மற்றும் அரசு துறைகள், இவைகள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபை இறங்கணும். பல நாட்களாக இரவும் பகலுமாக மாறி மாறி டியூட்டி பார்த்து மிகவும் தளர்ந்து போயிருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. அவளை பலப்படுத்தும், திடப்படுத்தும் அப்பா. அவருடைய சரீரங்களுக்கு சுகபலன் கொடுமப்பா. அவர்களுக்கு இந்த நோய் தொற்றாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இந்த குடும்பங்கள் எவ்வளவோ கண்ணீருக்குள் இருக்கிறார்கள். டியூட்டி நிமித்தமாக என்னுடைய அன்புக்குரியவருக்கு இந்த நோய் வந்துவிட்டதே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவள் உண்டு. மனைவி பிள்ளைகள், புருஷன் பிள்ளைகள், அவர்களுக்கு ஆறுதல் செய்யும். தேவன் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்தருளும். இந்த நாட்களில் விசேஷித்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். தேவஜனத்துக்கு எதை சொல்லணும், என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், தொடர்ந்து எப்படி ஊழியங்களை செய்யணும், கிருபையா எங்களுக்கு போதித்தருளும், வழிகாட்டி அருளும், வாசல்களை திறந்து தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்ட தேவன் நீர் ஆண்டவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை நடத்த நீர் அறிந்திருக்கிறீர், ஒவ்வொரு ஊழியக்காரில் போஷிக்க உடுத்து வைக்க அறிந்திருக்கிறீர், ஊழியத்திலே வெற்றியாய் பயன்படுத்த தேவன் அறிந்திருக்கிறீர். இந்த நாட்களிலே உயிர்ப்பியும் நாதா, பயன்படுத்தும் நாதா, குறைகளை நிறைவாக்கும் நாதா, வல்லமையாய் கரங்களில் நட்சத்திரங்களை போல ஏந்தி பயன்படுத்தும். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை பெருக பண்ணுங்க ராஜா. உங்க மேல விசுவாசம் வைக்கிற கிருபையை பெருக பண்ணுங்க ராஜா.
இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகத்தக்க பரிசுத்த வாழ்வு, நீதி உள்ள செயல்கள், நற்சொற்கள், நன்ன நடக்கைகள், நற்கிரியைகள், இவைகள் வாழ்விலே பெருக ஜெபிக்கிறோம். வீடுகளிலே சமாதானம் சந்தோஷம் பெருக ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஜபதூபம் எழும்பட்டோம். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கட்டும். அது அவர்களுக்காக பராக்கிரமம் செய்யட்டும். வீடுகளுக்குள் அன்பு ஐக்கியம் ஒரு மனம் பெருகட்டும். ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை பெருகட்டும். சுபாவ சீர்திருத்தங்கள் மேன்மையடையட்டும். என் தகப்பனே, கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக சபைகள் கூடி சபைகளில் கூடி ஆராதிக்க வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மாநிலங்கள் தோறும் மது விற்பனை, போதை விற்பனை இது பெருகுகிறதே கர்த்தாவே, இதுக்கு மொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருங்கப்பா. எங்கள் தேசத்திலே பூரண மதுவிலக்கு வரட்டும்ப்பா, பூரண போதை ஒழிப்பு வரட்டும்ப்பா. தேவனால் இது செய்ய முடியும். இது விஷயமா எவ்வளவோ விண்ணப்பங்கள் உங்க சமூகத்தில் நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவரது நினைத்தருள் இந்த பூமியிலே ஒரு கிரியை செய்யுங்க, இந்த தேசத்திலே ஒரு கிரியை செய்யுங்க, இங்க தமிழ்நாட்டிலே ஒரு கிரியை செய்யுங்கப்பா. என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஜபத்தை கேட்பீராக. இந்த போதனை மற்றும் ஜபம் இந்த நிகழ்விலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காய் ஜபிக்கிறோம். முதியோர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ ஊழியர்களுக்காய், விசுவாச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் ஒரு புது கிருபை இறங்கட்டும் ஐயா. இந்நாட்கள் நாங்கள் பலனடைகிற நாட்களாக, இனிவரும் தேவ கிரியைகளுக்காய் ஆயத்தப்படுகிற நாட்களாக, நாங்கள் நிரப்பப்படுகிற நாட்களாக ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். பூமிக்குரிய நிலையிலே, சரீர பிரகாரமான நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே, தெய்வீக காரியங்களிலே எல்லாவற்றிலும் பெருகி வளரத்தக்கதாக, ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் சந்தியும், ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையான ஊழியத்தை நீர் செய்தருளும் அப்பா. நிச்சயமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இவ்வித இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து தடையின்றி தொடர்ந்து நடக்க கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த தலைமுறையில் நம்மோடு வாழுகிற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையாக வைப்பார், பாதுகாத்து நடத்துவார், தூதர்களின் பணிவிடைகளை உங்களுக்கு பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.